இஸ்லாம் கூறும் மனித நேயம் அப்படின்னு பார்க்கிற நேரத்துல வந்து எல்லா விடயங்களையும் மிக தெளிவாகவே ஆரம்பத்துல இருந்து கற்பித்து எல்லா விடயங்களும் இப்படியாப்பட்ட ஒரு மதத்திலே வளர்ந்த ஒரு சிலரை பகடைக்காயாக பயன்படுத்தி தன்னுடைய அரசியல் பலத்திற்காக இன்று வந்து ஒரு கருப்புள்ளியை முஸ்லிம் இனத்திற்கு கருப்புள்ளியை ஏற்படுத்திய அந்த நபர்கள் வந்து நீதியினும் நிறுத்தப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் எங்களது சமூகத்தில் எமது ஏரியாவில் வந்து நிறைய முஸ்லிம்ஸ் வாழ்றாங்க, தமிழ் மக்கள் வாழ்றாங்க, சிங்கள் மக்கள் வாழ்றாங்க. ஆனா இன பேதமோ மொழி பேதமோ மத பேதமோ ஏற்பட்டதாக நான் அறிந்ததில்லை. அவ்வளவு பேருமே ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். ஆனா நீங்க இன்று நடத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு அமர்வானது வந்து அவர்கள் ஏற்படுத்தி அந்த கரையை போக்குவதற்கு போல நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா எங்கேயோ நடந்த ஒரு விஷயம் இங்க இருக்கிற மக்கள் வந்து உங்களை தவறான கண்ணோட்டத்தில் நோக்குகின்றார்கள். ஆகவே அது இல்லாமல் போக வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது எனது அவா. காரணம் இன்றைய நாள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள். ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள், கட்டாயம் திருப்பணிக்கு போக வேண்டும். நான் வந்தவுடன் சொன்னேன் நம்பிக்கிட்ட அநியாயம் சர்ச்சை பின்னிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க அந்த உறவர் நாங்க இருந்திருந்தால் இந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் அவர்கள் என்னத்தை அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாம போயிருக்கும். அதனால மதங்களை மற்றவர்கள் மதிக்க வேண்டும், அந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகள் கடமைகள் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மதத்தையும் நாங்க வந்து புரிஞ்சுக்கணும் வாழணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதற்காக நான் பார்த்துக்கின்றேன். ஒரு கேள்வி என்னன்னா, கருத்துக்குள்ள ரெண்டு கேள்வி வந்துச்சு, இப்ப மூணாவது கேள்வி கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நோன்பு காலம் வந்து தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி அது ஆசையாக இருக்கலாம், பசி சொல்லுவாங்க முஸ்லிம்ஸ் வந்து நல்லா சாப்பிடுறவர்கள் அப்படின்னு. இந்த 40 நாட்கள்ல ஒரு பசியோட இருக்கிறவனுடைய உணர்வை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல இல்லாத மனிதர்கள் என்னென்ன விஷயத்துக்காக ஏங்குகிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் நல்லா இருக்கிற ஒரு ஆள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல வந்து சில கேள்விப்பட்டது தான் உண்மையா பொய்யான தெரியாது. ஏன்னா எங்கட முஸ்லிம் சகோதரர்கள் அப்படி இல்லை, முஸ்லிம்ஸ் வந்து முஸ்லிம்ஸ்க்கு தான் உதவி செய்யணுமா? முஸ்லிம் சொல்லுவாங்க, முஸ்லிம்ஸ் வந்து அவனுடைய இனம் அவனுடைய நண்பன் அவனுடைய உறவுக்காரனுக்கு தான் உதவி செய்து அவனை உயரமான இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. தமிழ் மக்கள் அப்படி இல்லை, எப்படியாவது உங்களுக்கு தள்ளி விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப இன்னும் அவன் அந்த உதவி அப்படிங்கிற நேரத்துல வந்து ஏழையாக இருக்கலாம், அவனுக்கு ஒரு ஏதாவது நம்ம ஒரு சப்போர்ட் பண்ண அவனும் அவனால் முடிந்த அளவுக்கு முன்னுக்கு வருவானே, ஏன் அப்படி ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு. சரி சரி, நல்ல அழகான கேள்விகள். கேள்வி கூர்வை உண்டு, கேள்வி கொத்தொண்ட வச்சாங்க. முதலாவது ஒரு கருத்து பதிவு செஞ்சாங்க, அதாவது இன்றைக்கு அவங்களோட கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு நாள். சகோதரி ஷெரின் அவர்கள், கிறிஸ்தவர்களுடைய வழிபாடு நாளாக இருந்தாலும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலாம் என்று நினச்சி இருந்து பரவாயில்ல என்னதான் நடக்குதுன்னு இங்கே வரும்பொழுது இங்கே வந்து ஒரு கலந்துரையாடல், மத ரீதியான மார்க்க ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுறது ரொம்ப அவசியமாக தான் தெரியுது என்று சொல்லி தான் வழிபாடு நடத்துகிறத அந்த விஷயத்தை கூட தியாகம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்ததுனுடைய அந்த பெருமதியை அவங்க உணர்றாங்கன்றது செய்தியை சபையில் பதிவு செய்கிறாங்க. அந்த சபை அந்த கருத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்கடா, முஸ்லீம்களை பகடுகாயாக்கி முஸ்லீம்கள் ஒரு சிலரை பயன்படுத்தி அரசியல் தலைவர்கள் மேற்கொள்கிற இந்த அரசியல் நாடகத்தினால் ஏற்படுற கரும்புள்ளி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் பாதிக்குது, ஊர்கள் வாழக்கூடிய முஸ்லீம்களையும் அது பாதிக்குது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இவங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துற வேலையை பார்க்கறது இல்லையா என்றதை கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து முதல்ல இந்த ஈஸ்டர் தாக்குதல் இருக்குது இல்லைங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு மனித மிருகங்களால் தான் அப்படி தாக்குதல் நடத்த முடியும். என்னை பொறுத்தளவில் இந்த தற்கொலை தாக்குதல் நடத்தியவர்கள் எல்லாம் கோழைகள், பயந்தாங்கோழிகள். எவன் வந்து தைரியசாலியாக அவன் நேருக்கு நேர் தாக்குவான், நேருக்கு நேர் படம் ரெண்டு ஒன்று பார்த்துருவோம், எட்டு அருவால நான் எடுக்கிறேன், இதான் இதான் மீச முளைச்ச ஆம்பளைக்குள்ள வீரம். ஒருத்தன் படுத்துட்டு கிடக்குறான், அவனை போயிட்டு நான் கத்தியால் குத்தினா சரி வருமா? அவன் சண்டைக்கே வரலையே, படுத்துட்டு சுயநினைவுல இல்லையே. வழிபாடு நடத்த போன மக்களை வந்து அப்பாவித்தனமாக கொலை செய்து அவர்களுடைய குடும்பங்களை தாக்கி அநியாயமாக இந்த சமூக கொடுமையை செய்தவர்களை வந்து இறைவனும் மன்னிக்க மாட்டான். என்ன பொறுத்தவரை
இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கிறது சமூகத்துல மனித சமூகத்துல உயிர் பறிக்கிற கடும் பாவமாக பார்க்குது. இன்னும் சொல்ல போனால் முஹம்மது நபி சொல்றாங்க, யார் உண்மையான இறை விசுவாசி என்றால் எவனிடமிருந்து பிறருடைய உயிரும் பொருளாதாரமும் பாதுகாக்கப்படுகிறதோ. அப்படியே சொல்றாங்க, அல் முஃமினு மன் அமினஹும் நாஸ் மின் அம்பாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். உண்மையான இறை விசுவாசி யார் என்றால் பிறருடைய உயிர்களும் பொருளாதாரமும் பாதுகாக்கப்படுகிறதோ அவன்தான் உண்மையான முஸ்லீம் என்றாங்க. இப்போ இவங்க உண்மையான முஸ்லீம்களா? உயிரும் பாதுகாக்கப்படலை, உடமையும் பாதுகாக்கப்படலை. உயிரையும் அழிச்சாங்க, உடைமைகளையும் அழிச்சாங்க. இறை தூதர் முகமது நபியுடைய வரை விளக்கணத்தின்படி இந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இறை விசுவாசிகள் அல்ல, முஸ்லீம்களே அல்ல. இது ஆன்மீக ரீதியா. ஆனால் அதை செய்தவர்கள் யாரு? முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க சொல்றீங்க அரசியல்ல நடந்த நாடகம் தான் இதுக்கு காரணம். இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்படுறதை பத்தி இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாதா? இந்த தகவல் முன்கூட்டியே எத்தி வைக்கப்படலையா? ஏப்ரல் 9ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படலையா? இந்த ஜஹ்ரா நசீம் என்ற இந்த கொடுங்கோல பயங்கரவாத தீவிரவாதியை பற்றி 2016ஆம் ஆண்டு டிசம்பர் காலப்பகுதியில் நான் புலனாய்வுத்துறைக்கு அறிவித்தேன், இவருடைய பயண திசை மாறுகிறது என்றால் அவர் வீடியோக்களில் நேரடியாக ஃபேஸ்புக்கில் பேசினான். இந்த பயங்கரவாத செயல்கள் இஸ்லாம் ஆதரிக்கிறது என்று பேசினான். இஸ்லாம் வாழல் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று பேசினான். அந்த நேரத்திலேயே அந்த உரிய லிங்குகள் எல்லாத்தையும் அனுப்பி இவருடைய பயண திசை மாறுகிறது, உடனடியாக இவரை கவனியுங்கள் என்று உளவுத்துறைக்கும் தீவிரவாத தடுப்பு பிரிவுகளுக்கும் பாதுகாப்பு துறைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் எத்தி வைத்திருக்கிறேன். மற்றவங்களாக எனக்கு தேவையில்லை, நான் எத்தி வைத்திருக்கின்றேன். இதை நான் பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன், ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? பிரபாகரன் எவ்வளவு பெரிய ஒரு பலத்தில் இருந்த ஒரு பிரபாகரனை இவங்க சுற்றி வளைச்சு பிடிக்க முடிஞ்சிச்சு என்று சொன்னா? ஏன் இந்த கொசுக்கு சமமான சஹரானை இவர்களால் பிடிக்க முடியவில்லை? அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ பெரிய ஒரு பலமா, அவ்வளோ பெரிய ஒரு நெட்வொர்க்கா, தரமட்டமாக இருந்துச்சு. திட்டமிட்டு தாமதப்படுத்தி சஹரானுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் எடுத்த டிஐஜி நாலக்க சில்வாவை கூட இவர்கள் தண்டித்தார்கள், சிறைக்கு செல்ல வைத்தார்கள், அரெஸ்ட் பண்ணினாங்க. தீவிரவாதிக்கு அரெஸ்ட் வாரண்ட் எடுத்தவனை அரெஸ்ட் பண்ண அரசாங்கம், இந்த உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா இதெல்லாம்? திட்டமிட்டு இதை வந்து நடத்த வச்சாங்க. சஹரான் தான் செஞ்சது, முஸ்லீம் சமூகத்தில் ஒருத்தன் தான் செஞ்சது. அதை செய்வதற்குரிய அனைத்து வழிகளையும் தாராளமாக திறந்து கொடுத்தார்கள். கொடுத்து அரசியல் லாபம் அடைஞ்சி அதனூடாக ஆட்சியை பிடித்து இறைவனுடைய சாபம் ஏற்பட்டது. அவர்களெல்லாம் மக்களாலே துரத்தி அடிக்க வைத்தான். இலங்கை வரலாற்றிலே எந்த ஜனாதிபதிக்கும் நேராத ஒரு நெருக்கதியான ஒரு நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா? இதை பார்க்குறோம். கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்களும் இதை தான் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுங்க. ஒரு வழக்கு போடப்பட்டது, அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு சொல்லணும் என்று தீர்ப்பு வழங்கப்படுது. மைத்ரிபால சிறிசேன கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி, ஈஸ்டர் தாக்குதல் நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று வழங்கினாரா? கிறிஸ்தவ 300 மக்களுடைய உயிர்களுக்கு பெருமதி எவ்வளவு? 10 கோடி ரூபாய், இவ்வளவுதான் பெருமதியா? இதுக்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய மாட்டார்களா? தண்டிக்க மாட்டார்கள்? நீதிமன்றங்கள் கண்டிப்பாக இதற்கு செயல்பட வேண்டும். ஆனால் நடக்கிறதா தெரியல. நாம் என்ன பண்ணலாம்? கருத்து தான் சொல்லலாம், விழிப்புணர்வு தான் ஏற்படுத்தலாம். அரசாங்கத்தை, ஆட்சியை, சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நாடகம் ஆடுறாங்க. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட உண்மையான பாதிப்பானவர்கள், உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்களும் கண்ணீர் வடிக்க முடியும், அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியும். அந்த கிறிஸ்தவ சமூகம் போராட்டம் வெற்றியடைய வேண்டும், அதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக நாங்கள் பின்புறத்தில் இருந்து செய்வோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். அதுதான் நம்மளால் சொல்ல முடியும். இது ஒரு விஷயமாச்சா? நோன்பு பிடிக்கிறீங்க, இந்த நோன்புல வந்து இந்த பசித்தவண்ட தரம் அளவு விளங்குறது தான் நோன்புட நோக்கம் என்று நாங்கள் விளங்கி வச்சுருக்கிறோம். அதில் உண்மைத்தன்மை என்னென்னு கேட்குறாங்க. உண்மையிலே வந்து நோன்புட நோக்கம் வந்து இந்த பசித்தவண்ட அளவு விளங்குறது இல்லை. நான் நம்மவங்க நோன்பு காலங்களில் ஷிஃப்டை தான் மாற்றி வச்சுக்கிறாங்களே தவிர சாப்பாடு எதையும் குறைக்கலை. பகலில் சாப்பிட்றதெல்லாம் இரவில் சாப்பிடுவாங்க. நோன்பு திறக்கிற நேரம் விடுவான் பாருங்கள், ஒரு பெட்டிஸு, சம்சா, சர்வத்து, கஞ்சி, அது இதுன்னு குடிச்சிட்டு அப்படியே அதுக்கு பிறகு பள்ளி வாசலுக்கு போயிட்டு வந்து இரவு சாப்பாடு. அதுதான் நோன்பு திறக்கிற நேரம் சாப்பிட்ற சாப்பாடு தான் காலை சாப்பாடு. அதுக்கு பிறகு இரவில் பள்ளி வாசலுக்கு போய் இறைவனை வழிபட்டு எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே கொஞ்சம் ரெஸ்ட் அடிக்கும் போது ஒரு பசி வரும், அதுதான் மத்தியான சாப்பாடு. இரவு சாப்பாடு தான் அந்த விடிய காலம் சஹர் செய்வாங்கன்னு செய்வாங்க, அது இரவு. இப்போ ஷிஃப்ட் தானே மாறிக்குது, காலையிலையும் பகல்லையும் இரவுலையும் சேர்ந்து இவங்க இரவுலையும் செஞ்சு முடிக்கிறாங்க. நோன்புக்கு முன்னாடி ஒருத்தருடைய எடையும் நோன்புக்கு முன்னாடி உடல் எடையை நிறுத்தி பார்த்தா விளங்குவோம், கூடிக்குதா குறைஞ்சிக்குதா? எண்டெல்லாம் கூடுறது.
அவன் சொல்றான் நோ முஸ்லிம்கள் நல்லா சாப்பிடுவாங்க நாம சாப்பிடுவோம் நாங்கள் என்ன இறைவனே சொல்கிறான் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நல்லா சாப்பிடுங்கன்றான் நல்லது தூய்மையானது தடுக்கப்படாதது கெட்டது இல்லாதது நல்லா சாப்பிடுங்க வீண் விரயம் செய்யாதீங்க அநியாயம் பண்ணிடாதீங்க நாசமாக்கிறாதீங்க சாப்பிடணுங்க நாங்கள் சம்பாரிச்சு 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 சேர்த்து வச்சு வச்சு பீரோல கட்டுக்கட்டா காசு வைப்போம் பொட்டண்டு உசுறு போயிடும் ஹார்ட் பிடிச்சோன்னு இந்த பொட்டண்டு போகிறான் கட்டுக்கட்டா வச்சதெல்லாம் கட்டுக்கட்டாவே நிற்கும் அந்த கட்டுக்கட்டை என்ன செய்வாங்க குட்டி குட்டி எல்லாம் வந்து பறிச்சு கொண்டு ஓடிடும் சம்பாதிக்கிறத முதல்ல நீங்கள் அனுபவிங்க அதான் முதலாவது விஷயம் நீங்கள் அனுபவி நீங்கள் உண்ணுங்கள் நீங்கள் பருகுங்கள் நீங்கள் ஆடை அணியுங்கள் நீங்கள் அனுபவிங்கள் பெருமை அடிக்கக்கூடாது வசதியாக இருக்கிறேன் அடுத்தவன் தாழ்ந்து போட்டும் இந்த பெருமை தேவையில்லை வசதியாக வாழுங்க உழைங்க அதுக்காக பாடுபடுங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அதுக்காகத்தான் நான் நோம்பான்னு கேட்டால் நோம்பு வந்து அந்த டைமில் நாங்கள்லாம் உண்ண பிறகு தான் செய்கிறோம் அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா இறைவன் குர்ஆனில் சொல்கிறது 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டுள்ளது முன் சென்ற சமூகங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் இறைவனை அஞ்ச வேண்டும் நாங்கள் இறையச்சம் என்று சொன்னால் இறைவன் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவன் எதை நமக்கு ஆகுமாக்கினானோ அதை செய்ய வேண்டும் எதை தடை செய்தானோ அதை விட்டு விலக வேண்டும் இதுதான் இறையச்சம் இந்த இறையச்சத்தின்படி நீங்கள் வாழ்வதற்காக நோம்பு கடமையாக்கப்பட்டது எனக்கு அனுமதிக்கப்பட்ட உணவு நோம்பு நேரத்தில் உண்ணையலாது எனக்கு அனுமதிக்கப்பட்ட பானங்களை நோம்பு நேரத்தில் நான் பருக முடியாது எனக்கு அனுமதிக்கப்பட்ட என்னுடைய மனைவியை நோம்பு நேரங்களை நான் ஒதுங்கி இருக்கணும் மனைவியை விட்டு அப்போ அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் கூட குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள் இறைவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக நாங்கள் தடை செய்து கொள்கிறோம் எனவே இந்த நோம்பு காலங்களை நோம்பு அல்லாத காலங்களையும் தடுக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யவே கூடாது இந்த மனோ ரீதியான பயிற்சியை வழங்குவதற்காகத்தான் நோம்பு எங்களுக்கு அதனால தான் நபிகள் நாயகம் சொன்னதை நான் சொன்னேனே ஆரம்பத்தில் யார் ஒருவர் வீணான பேச்சையும் வீணான நடவடிக்கைகளையும் பொய்களையும் மடத்தனத்தையும் விடவில்லையோ அவர் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நீ திருந்து அநியாயத்தை பண்ணாதே தடுக்கப்பட்ட காரியத்தில் ஈடுபடாதே அப்போது நீ இறையச்சத்தோடு இருக்கிறாய் இந்த இறையச்சம் இப்போ எங்களுக்கு நோம்பு நேரத்தில் தண்ணி குடிக்கலவா இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால விலகி கொண்டு இருக்கிறோமே தவிர அடுத்தவனுக்கு காட்டாமல் எனக்கு குடிக்கலுமா இல்லவா ஏழு மனுஷனை ஏமாற்றலாம் இறைவனை ஏமாற்ற முடியாது இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற அந்த உணர்வு ஒரு மாத காலத்துக்கு எங்களுக்கு பயிற்சியாக வழங்கப்படுது எங்களை வந்து இந்த ட்ரைனிங்கில் வச்சு கொண்டே இருக்கும் இஸ்லாம் 5 நேரம் தொடங்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை மீண்டும் பள்ளிவாசலுக்கு ஒரு சொற்பொழிவு கேட்க வரணும் நோம்பு காலத்தில் நீ இப்படி இறைவனோட நெருக்கமாக இருக்கணும் வசதி இருந்தால் ஹஜ்ஜிக்கு போகணும் இப்படி டச்சில் வச்சு அதான் முஸ்லீம்கள் மார்க்கத்தில் ஈடுபாடு கூட அதே நேரத்தில் அவங்க அடுத்ததாக கேட்டாங்க பாருங்கள் அது சரி உங்களோட ஈடுபாடு கூட தான் ஆனால் கொடுக்கறத மட்டும் முஸ்லீம்களை பார்த்து கொடுங்க மற்றவங்களை எட்டியும் பார்க்காதீங்க இப்படி தான் மார்க்கம் சொல்லியிருக்கிறான்னு கேட்குறாங்க இல்லை அப்படி சொல்லலை இஸ்லாத்தில் கடமையான 5 விஷயங்கள் ஒன்று தான் ஜகாத் ஒன்று இருக்குது முதல்ல நாங்கள் ஓர் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் 2வது இறைவனை வணங்குகிறோம் தொழுகை என்று 3வது நாங்கள் நோம்பு பிடிக்கின்றோம் 4வது ஜக்காத் என்ற ஒரு கடமைக்கு இது 5வது ஹஜ்ஜி இந்த ஜக்காத்து மஞ்சி வசதி படைத்தவர்களுக்கு கடமை இதில் ஜக்காத் என்றது என்னென்று சொன்னால் எனக்கு குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கும் என்றால் குறிப்பிட்ட அளவு சொத்துண்டா பெரிய அளவெல்லாம் இல்லை 720 கிராம் வெள்ளிக்கு பெறுமதியான எடையுள்ள அந்த எடைக்கு பெறுமதியான சொத்துக்கள் என்னிடம் இருக்கும் என்றால் 720 கிராம் வெள்ளி என்றது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா போல வரும் இலங்கை காசுக்கு அவ்வளோதான் அதாவது 1 லட்சம் ரூபா பெறுமதியான சொத்து எனக்கு இருக்கும் என்றால் என்னுடைய மொத்த சொத்துக்கு நான் 2.5% ஏழை மக்களுக்கு கொடுக்கணும் அதாவது என்கிட்ட வந்து 10 லட்சம் ரூபா காசு இருக்குதுன்னு வைங்க 1 கோடி ரூபா என்கிட்ட வசதி இருக்குதுன்னு சொன்னால் 1 லட்சத்தை தாண்டிருச்சு தானே 1 கோடி என்றா நான் மொத்தம் 1 கோடி ரூபாக்கும் 2.5% என்ன செய்யணும் ஜக்காத் கொடுக்கணும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபா நான் ஜக்காத் கொடுக்கணும் 1 கோடி ரூபால 97.5 லட்சம் ரூபா தான் எனக்கு சொந்தம் 2.5 லட்சம் ரூபா எனக்கு சொந்தமானதல்ல ஏழைகளுக்கு சொந்தமானது இந்த 2.5 லட்சம் ரூபா யாருக்கு கொடுக்கலாம் என்று இஸ்லாம் ஒரு பட்டியல் போடுது அதில் 8 கூட்டத்தாரை பற்றி இஸ்லாம் சொல்லுது அதில் 1 கூட்டத்தார் தான் முஅல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களில் இஸ்லாம் மீது நல்லெண்ணம் வச்சு முஸ்லீம்களோடு நல்லா வாழக்கூடியவர்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்போ முஸ்லீம்களோட பகையாக வாழ்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாதான்னு கேட்டால் கொடுக்கக்கூடாதுதானே ஒருத்தன் பகையாக இருக்கிறான் காசை போயிட்டு கொடுத்தா டே மதம் மாற்றம் செய்ய வாரியான்னு கேட்பான் இன்னும் பிரச்சனை ஆகிடும்
சுமூகமாக வாழக்கூடிய மக்கள், நல்லெண்ணத்தோடு வாழக்கூடிய மக்கள், தப்பான அபிப்பிராயம் கொள்ளாத மக்கள், அவங்கவுங்க மதத்தில் அவங்க ஈடுபாடாக இருக்கிறாங்க, ஆனால் நம்மளோட நல்லா பழகிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு 2.5% ஒரு பங்கு, அதாவது மொத்த 2.5 லட்சம் ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு மார்க்கத்தில் கடமைகளில் கட்டாய தானம் என்று வழங்கப்பட்ட ஒரு நியமனத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை ஒரு சாராராக குறிப்பிட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். பொதுவாக தர்மம் செய்ய சொல்லுவாங்க, தர்மம் செய்யுங்க, ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க, எல்லா மார்க்கமும் சொல்லுவாங்க. கட்டாயம் கொடு முஸ்லீம் அல்லாதவனுக்கு யாராவது சொல்லுவாங்களா? கட்டாயம் முஸ்லீமுக்கு கூட யாராவது சொல்லுவாங்களா? நம்ம மார்க்கத்தில் கட்டாயம் ஒரு சாரார் முஸ்லீம் அல்லாத மக்கள் கொடுங்கன்றாங்க. நம்ம ஆக்கள் அதில் ஆரம்பத்தில் கொடுக்காம தான் வந்தாங்க, ஆனால் மற்ற ஏழை தான் கவனிப்பாங்க. இந்த ஒண்டை கவனிக்கிறது குறைவு. அந்த ஒண்டுக்கு பதிலாக தான் இந்த கடை வச்சு தரதான்னு கேட்பாங்க. கடை வச்சு தரதான்டா எதை கேட்டிப்பார் தெரியுமா? அவட்ட சொந்த அந்த 97.5 லட்சம் ரூபாவில் கேட்டிக்க மாட்டார், 2.5 வச்சு தான் கேட்டிப்பார். 2.5ல என்ன செய்யணும்னு அவர் தீர்மானிக்கக்கூடாது, கூப்பிட்டு கையில் கொடுத்துடணும். அவர் கடை வைக்கலாம் அல்லது படம் பார்க்கலாம், நமக்கு என்னது? தப்பை செய்யலாம், நல்லதை செய்யலாம், அது அவருக்குரியது. 2.5 லட்சம் ரூபா எனக்கு சொந்த மில்லியன் ஆகிருச்சு, அந்த 8 சாரர்கள் ஒரு சாரருக்கு கொடுத்துடணும், இதுதான் நம்ம கடமை. இப்படி மனிதநேயத்தை சொல்லுதுண்டா, எவ்வளவு வந்து இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் அல்லாதவர்களோடு நெருக்கமாக இருக்க சொல்லுதுன்னு பாருங்கள். மார்க்கத்தில் கட்டாய கடமைகளில் சொல்லுது, பசித்தவனுக்கு உணவளித்ததுலையும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரேன்னு பார்க்கலாது. இந்த மனிதநேயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வரோம். நாங்கள் சமூக பணி எது செஞ்சாலும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவரேன்னு பாகுபாடு பார்க்கவே மாட்டோம். அனைவருக்கும் சமமாக கொடுப்போம். ஒரு பகுதியில் 10 முஸ்லீம் 90 முஸ்லீம் அல்லாத இருந்தால் 100 பேருக்கு பொருள் எடுத்து போனால் 100 பேருக்கு பங்கெடுத்து தான் வருவோம். 10 முஸ்லீம் தான் நிற்கிறானே ஏரியா மாற்ற மாட்டோம். நம் மனிதர்கள் தேவையுள்ளவர்கள், நம்முடைய உடன்பிறப்புகள் என்ற பார்வையில் தான் நாங்கள் எங்களோட பணிகளை கொண்டு போகிறோம்.